கண்ணியமா ஒரு ரவுண்ட் ரவுண்ட் டேபிள் போட்டிருந்தார்கள். கண்ணியமா சுத்தி அவர்கள் உட்கார்ந்து கொண்டார்கள். எனக்கு சூப்பரான ஒரு சோபா போட்டு என்னை உட்கார வைத்தார்கள். அவர்களோட ரெண்டு பேரும் சேர்ல தான் உட்கார்ந்திருந்தாரு. எனக்கு சோபா போட்டு இருந்தார்கள். கண்ணியமான முறையில் உட்கார்ந்து நாங்க சிலது உங்கள்கிட்ட விசாரிக்கணும். என்ன விசாரிக்கணும்? உங்க நாட்டிலிருந்து அமமுக என்ற இயக்கத்திலிருந்து தமிழ் அரசு பையன் வந்திருந்தான். பையன் தான் சொன்னாரு, அந்த சரியத்து கோர்ட்ல விசாரிக்கக்கூடியவர் சொன்னாரு, தமிழ்மலன் சார் ஒரு பையன் வந்திருந்தான், அவன் இப்படி ஒரு பையில தந்திருக்கான், உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான், இதுதான் அவங்க விசாரிக்கணும் என்று ஒரு பையில தூக்கி போடுறாங்க. அப்பதான் விளங்கிக்கிட்டோம், இது வந்து இங்கே இருந்துதான் அவ்வளவு இயக்கப்பட்டிருக்கிறது. சில பணக்காரர்களை பிடித்து, சில கேடுகட்ட காசுக்கு எதுவும் செய்யக்கூடியவர்களை பிடித்து, இவங்களை அங்கிருந்து எப்படியாவது காலி பண்ணிருங்க என்று சொல்லி, நம்மளை பத்தி இங்க உள்ள ஜமாத் உலமாவுல போட்ட நோட்டீஸுகள், நம்மளை பத்தி போல மதரசாக்கள் போட்ட பிரசுரங்கள், இதுகளை எல்லாம் ஒன்னா திரட்டி இதை கொண்டே பண்டார கொண்டே கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் விசாரிக்கணும் அப்படின்னு அந்த மொத்த பயிலையும் படிச்சுட்டு, அந்த விசாரணை அதிகாரியா இருக்கக்கூடிய லத்தீஃப்ங்கிற அந்த ஆலிம் அந்த உஸ்தாத் அவர் ஒரு தொகுத்து வச்சிருக்கிறார் பட்டியல். இந்த பயில உள்ளத நான் பட்டியலா வச்சிருக்கிறேன், இதுல எல்லாம் அடங்கி போச்சு, இதைத்தான் நான் உங்கள்ட்ட கேட்க போறேன் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார்னு கேட்டா, நீங்க வந்து இந்துக்களுக்கு ஏஜென்டாக செயல்படுகிறீர்கள், எனக்கு அவங்களுக்கு குற்றச்சாட்டு. நீங்க அந்த நாட்டில் இந்துக்கள் மைனாரிட்டியா இருக்கிறாங்க, முஸ்லீம் நாடுன்னு சொல்லிக்கிறாங்க, அப்ப இந்துக்களுக்கு ஏஜென்ட் ஒரு குற்றச்சம் கொடுத்தா நம்மள கேஸ்ல ஈஸியா சிக்க வச்சிடலாம், அதுக்காக எப்படி போட்டு கொடுத்துருக்காங்க கேட்டா, இந்துக்களுக்கு இவர் ஏஜென்ட், இந்து மதத்து கொள்கைய இஸ்லாத்துக்குள்ள நுழைச்சி முஸ்லீம்களை இந்து வாக்கு வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறான் முதல்ல அந்த. ரெண்டாவது, கோயம்புத்தூர்ல வாசிக்கிட்டு இருக்கிறாரு, கோயம்புத்தூர்ல குண்டு வைத்ததுக்கு நீங்க தான் காரணம், நீங்க தீவிரவாதத்தை தூண்டுகிறீர்கள் சொல்லி இந்த ரெண்டு சொன்ன உனையே கொஞ்சம் நிறுத்துங்க சொன்ன. இத ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்கள, இது ரெண்டையும் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு விளங்கலையா? ஒண்ணுக்கு ஒண்ணு ரெண்டு முரணா இல்லையா? இந்துவுக்கு நான் ஏஜெண்டா இருந்தா இந்துவை கொள்றதுக்கு நான் எப்படி குண்டு வைப்பேன்? இந்து அழிக்கிற குண்டு வச்சவனை எப்படி இந்துக்கள் ஏஜெண்டா நியமிப்பாங்க? எழுதி கொடுத்ததான் கிறுக்கு பைய கொடுத்தான்னா நீங்களா சிந்திக்க மாட்டீங்களா? நான் நிறுத்தி கேட்டேன், ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இல்லையா? நான் இப்படி கேட்கறேன், ஏங்க இப்படி சொல்றீங்களா கேக்குறீங்களே? இது கேட்காம உங்களுக்கு தெரியுமே, ஒரு விஷயம் சத்தியமா அசத்தியமாங்கிறதுக்கு பெரிய அளவுகோல் முரண்பாடு தான். அதுவே ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டுச்சுன்னு வைங்க, பொய், வேற எங்கேயும் போய் தேட வேண்டாம், யாரையும் கூப்பிட வேண்டாம். அப்ப நான் சொன்னேன், இந்துக்களுக்கு ஏஜெண்டாக நான் இருந்தால் அந்த இந்துக்கள் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், குண்டு வச்சிருக்க மாட்டேன், அவர்களுக்கு சார்பா நான் இருந்திருப்பேன். நான் குண்டு வச்சது நெசமா இருந்தா ஒரு குண்டு வச்சவனை தானா ஏஜெண்டா நியமிப்பான்? அவன் அழிக்கிறதுக்கு குண்டு வச்சிருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி ஏஜெண்டா நியமிப்பான? ஓகே, ஒரு அந்த ரெண்டு கேள்வி முடிஞ்சு போச்சு, ஒரு கொஸ்டின் சொல்லிக்கிட்டு வரும்போதே முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன கேட்டா, அடுத்தவர் கேட்கிறார், நீங்கள் வந்து மார்க்க ரீதியாக சில தவறான கொள்கைகளை உங்கள் நாட்டிலே பிரச்சாரம் செய்கிறீர்கள் அப்படின்னு புகார் தந்திருக்காரு. நான் சொன்ன இதை கேட்க உங்களுக்கு அதுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன், விசாரணைக்கு போகும் பொழுது நம்ம மேல அன்பு உள்ள சகோதரர்கள் சில பேர் சொன்னாங்க, ஒரு காட்டு பிராண்டியான ஒரு ஆளுக்கு என்ன பண்ணாலும் ஏதாவது செஞ்சு விடுவாங்க, ஒண்ணும் உள்ளாருக்கெல்லாம் உள்ள முடிச்சு வச்சிருவாங்க. அதை நான் கண்ணால கண்டேன், விசாரிச்சு இந்திய மக்கள் எவ்வளவு தமிழ் மக்கள் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு 50,000 பேர் சிறை கூட்டணியில மலேசியாவில் இருக்கிறார்கள், 50,000 பேர். அது பின்னாடி நாங்கள் அதற்குரிய போராட்டத்தை ஒன்று அறிவிக்க போறோம், அவருடைய குடும்பங்களை எல்லாம் திரட்டி பின்னாடி வச்சுக்கிறோம். அப்ப இவங்க எந்த அளவுக்கு போகக்கூடிய ஒரு அரசாங்கம் இது, அதனால நீங்க என்ன செய்யுங்க என்ன சொல்லி அனுப்புறாங்க, அவங்க விசாரிச்சாங்க என்று சொன்னா, நாங்களும் சுன்னத் ஜமாத் சொல்லிவிடுங்க, என்ன மதுகப்புன்னு கேட்பாங்க, சாதி மதுகப்புன்னு சொல்லிவிடுங்க, பேசாம அனுப்பி விட்டுருவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி எனக்கு சொன்னார்கள். நான் சொன்னேன், அப்படி இருந்தா நான் என்னைக்கு 80s காணா போயிருப்பேன், இவ்வளவு பெரிய பாதையை நான் கடந்து வந்திருக்க தேவையில்லை. அவர்கள் கேட்பார்களே ஆனால் மதுகபை கேட்டால் மதுகபை எதிர்ப்பவன் என்றுதான் நான் சொல்வேன், மதுகபு தப்பு என்று நான் வாதிடுவேன். அதுக்காக வேண்டி அவர்கள் சிறையில் அடைப்பார்களே ஆனால் அதை மன மகிழ்வோடு நான் ஏத்துக்கிறேனே தவிர பாக்கிறோம் சொல்லி காட்டினார். என் சகோதரர்கள் மத்தியில் நான் சொன்னேன், நீங்க எம்எல்ஏ அன்புல சொல்றீங்க, நான் ஒரு கொள்கைக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவன், ஒரு காலத்திலும் இவர்கள் என்னை விட வேண்டும் என்பதற்காக நான் பொய் சொல்ல முடியாது என்று நான் சொல்லிட்டு உள்ள போறேன்.